பெருமான் ஆச்சரியமான பகவத் பக்தர். இங்க உள்ளேயே அழகா ஒரு லட்சுமி நாராயண மூர்த்தி முதல்ல அவரை சேவிச்சுட்டு தான் போறோம். உள்ள போனோம்னா அழகா குந்தி தேவி, திரௌபதி தேவி, பஞ்சபாண்டவருடைய மூர்த்தி எல்லாம் இந்த கேதார்நாத் உள்ள இருக்கு. ஆச்சரியமா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் சிவலிங்கம், நாலு பக்கம் தொட்டு பூஜை பண்ணலாம். பீமன் இவரோட சண்டை போடுறான் இல்லையா, அவர் எருமை மாடு ரூபத்தில் வரும்பொழுது அப்புறம் சிவபெருமானோட சண்டை போடுறதுக்காக அவர் ஜோதிலிங்கமாக அவர் வைக்கிறார். சிவபெருமான் உடம்புக்கெல்லாம் அழகாக ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி நெய்யை கொண்டு இங்கே பீமன் மசாஜ் பண்ணுறான். ஆனால் நாங்கள்லாம் கூட அவர் மேலே நெய்யெல்லாம் அழகாக தடவினோம், கட்டி பிடிச்சோம், முத்தம் கொடுத்தோம். அப்படி மேலே விழுந்து பிறலல்ல அவ்வளோதான். அவர் ஒரு சைடில் பார்த்தோம்னா அந்த முக்கோணமாக இருக்குது உள்ளுக்குள்ளே ஜோரா. அந்த முக்கோணத்தை ஒரு சைடில் பார்த்தோம்னா அப்படியே மகா கணபதியுடைய ரூபம் அத்தியாச்சரியமாக இருக்குது, அன்பிலீவபிள். அந்த கண்ணு காது அவட துதிக்க உரத்தில் பார்வதி தேவியோட பாதம் மாதிரி, சிவனுடைய ஜடாமுடி மாதிரி, கரெக்டாக ஒரு ட்ரையாங்குலர் ஷேப் சிவலிங்கம். உள்ளே எனக்கு ஃபோட்டோ எடுக்க விடலை, விட்டுருந்தா எடுத்திருப்பேன், உங்களுக்கு தெரியும். சிவபெருமான் நீங்கள்லாம் வந்து நேர பாருங்கள், இதுவரைக்கும் காண கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் இல்லையா. சிவபெருமான் கோடி ஜென்மா நன்றி கடன் பட்டிருக்கேன் நான். என் பத்ரி நாராயணன் அவனுக்கு பிரியமான சங்கரன் இடத்துல எனக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான். சங்கரன் அவனுக்கு பிரியமான பத்ரி நாராயண இடத்துல நான் எடுத்து அழிச்சுட்டு போக போகிறார். நான் என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் சொல்லுங்கோ, எத்தனை ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா. தயவு செஞ்சு பக்தி பண்ணுங்கோ, நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ. பகவான் அழகான ஒரு மனுஷ வாழ்க்கையை கொடுத்துருக்கான், விட்டுடாதீங்கோ. உடம்பை ரொம்ப நன்னாக வச்சுக்கோங்க, உடம்புடைய மகிமை எனக்கு இங்கே வந்து தான் சத்தியமாக தெரியாது. உடம்பை ரொம்ப நன்னாக வச்சுக்கோங்கோ, கட்டாயம் கேதார்நாத் வாங்க. இந்த இமாலயம் பாருங்கோ, ஆச்சரியமாக இந்த கேதார்நாத் கோவிலை பாருங்கோ, எத்தனை விசேஷம். இது போல் உலகத்தில் உண்டா, உலகத்தின் உயர்ந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். நான் நெஞ்ச நிமித்து சொல்கிறேன், நான் ஹிந்து, நான் ஹிந்து, நான் ஹிந்து, நான் பாரத்வாசி. இதை போல் ஒரு பெருமை, ஒரு அகம்பாவம் தான், நான் பாரத்வாசி, இந்த இடத்துல இருக்கேன், இந்த பாரதத்தில் நான் இருக்கேன். என் பாரதம் உயர்ந்தது, என் இமாச்சலம் உயர்ந்தது. ருத்ரானாம் சங்கரஸ்தாஸ்மின்னு கிருஷ்ணன் சொன்னான், அந்த ருத்ரனுடைய கேதார்நாத்துக்கு ஜெய்.